ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்க ஷான். இன்னைக்கு நம்ம கிளாஷ் கிளான்ஸ்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எல்லா மேஜிக் ஐட்டம் பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ நான் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் கேடிஜே ப்ரோ, நான் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணேன், ஆனால் லூட் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகல. ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேட் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதையே நினச்சிக்கிட்டு ஒன்றே அன்இன்ஸ்டால் பண்ணி ஒன்றே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் கீழே பாருங்கள் எத்தனை நாள் ரூ அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்க. நீங்கள் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாள் நீங்கள் வந்து கேம் விளையாடாமல் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாக் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அட்டாக்கும் உங்கள் லூட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூட் இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் தான் ஃபுல் ஆகும். மற்றபடி சும்மா அன்இன்ஸ்டால் பண்ணோட அப்படியே இன்ஸ்டால் பண்ணோடனால சத்தியமாக ஃபுல் ஆகாது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட். டாப் தமிழ் கேமிங் பில்டர் பேஸ் 2.0 சிக்ஸ்த் பில்டர் அன்லாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ, வெளியே பேசிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து தெரில, மேபி 2.0 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எதனா டிஃபிகல்ட்டி வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்க பில்டர் எடுத்தால் சமகாண்டாயிடுங்க, அது மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. மேபி வேறு எதனா விடுவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான். இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் வாய்ப்பு இருக்குது. மேபி இப்படி சேஞ்ச் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது பண்ணணும்ல. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிக்ஸ் பில்டர் வந்து வாங்க பார்த்துருங்க. இதுக்கப்புறம் வரத்தில் எதனா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேஞ்சஸ் வச்சா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடும். இன்னும் கொஞ்சம் டஃப்பானா இன்னமும் கடுப்பாயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க பாருங்கள். ஓகே, ஃபைனல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஸ்பெல் ஃபேக்ட்ரி பற்றி வீடியோ போடு ப்ரோ, ஸ்பெல் போகும்போது வேர்ல்பூல் மாதிரி வர. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீஜ் வராக் பற்றி வீடியோ வந்து இப்போ போட்டிருந்தேன். சீரியஸாகவே நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு சீஜ் பராக் வந்து பார்த்தீங்கன்னா சீஜ் மிஷினை கிரியேட் பண்ண சொல்ல அந்த மாதிரிலாம் ஆடுற மாதிரி நான் பார்த்தேன், ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீஜ் பராக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீஜ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண சொல்லி அது வந்து ஆடுது. நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நோட்டீஸ் பண்ணியே பார்த்தேன். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக தான் பார்க்குற மாதிரி இருந்த அந்த வீடியோ பண்ண சொல்ல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சீஜ் மிஷின் இப்படி இப்படி கிரேன்லாம் போட்டு தூக்கிட்டு இருக்கு. அது வந்து நான் புதுசாக பார்க்குறேன், இல்லை நான் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் முன்னாடிலாம் அந்த மாதிரி பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. இப்போ எல்லா பராக்ஸ்லையும் லைட் எறிகிற மாதிரி தான், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட் எறிகிற மாதிரி தான் நான் வந்து பார்த்துட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு மூமெண்ட்லாம் கொடுத்தா புதுசாக இருக்கு இப்போ ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுவில் போட்டுட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ப்ரோ வேற லெவல் வீடியோ இதெல்லாம் ஒரு கண்டென்ட் சொல்லி போடுற போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கழுவி கழுவி ஊற்றிருந்தீங்க. ஓகே, ஐ ரிக்ரெட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மேஜிக் ஐட்டம் பற்றி தெரிஞ்சு இருக்கும். அப்படி தெரிஞ்சு இருந்தாலுமே மேபி நான் எதனா உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸில் சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேஜிக் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு பெருசாக ஐடியா இருக்காது. எதுலாம் பெஸ்ட் மேஜிக்கல் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாகவே ஐடியா வந்து இருக்காது. ஸோ உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் ஒன்று சொல்கிறனால ஞாபகம் வச்சுக்கேன், என்னன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் மேலே கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான், மேஜிக் ஐட்டம் எக்ஸ்பிளைன்டு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக முதல் வீடியோவாக அதுதான் இருக்கும். அந்த வீடியோ நான் எப்படி திரும்ப பேசியிருப்பேன், ரொம்ப பொறுமையாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம தான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ நான் மெயினாக பண்ணது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளானில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு கிளானை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விளையாடணும். அதாவது நாங்கள் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் கேம் விளையாடாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கேம் விளையாடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்ல நான் கொஞ்சம் இயர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 மந்த் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு மேஜிக் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் இப்போ இருக்க இந்த சேலஞ்சஸ் இந்த ஆக்டிவ் சேலஞ்சஸ் இந்த நமக்கு அந்தெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா வந்து கிளான் வார்டிக்கு எல்லாத்த பற்றியும் ஓரளவுக்கு ஐடியா இருந்தது. ஆனால் எங்கள் பசங்க விளையாட வந்தவங்களுக்கு எதுவுமே ஐடியாவே இல்லை, அவங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லாத இருந்து அவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருந்தேன்னா நான் வந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லணுன்ற காரணம் நான் வீடியோவாக அப்படியே ரெடி பண்ணி குரூப்பில் வந்து போட்டிருந்தேன். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்ச நாள் கழிச்சு காணாமல் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கேட்குறாங்க, புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கேட்குறாங்க. ஸோ கடுப்பானது காரணால யூடியூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து வீடியோ போட்டுறேன்டா எல்லாரும் போய் அதை பார்த்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்ச சேனல் தான் வந்து இந்த கிளாஷ் ஆஃப் கிளான் சேனல். கிட்டத்தட்ட இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தான். சரி, ஓகே, வளவரன்னு பேசலாம், நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் போர்ஷன். இந்த பவர் போர்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரூப்ஸ் உங்களோட எல்லா ட்ரூப்புமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலுக்கு வந்து பூஸ்ட் பண்ணிவிட்றோம். மேக்ஸ் லெவலுக்கு பூஸ்ட் பண்ணிவிட்றோம் அப்படின்னு சொன்னோடனே இருக்கிறதுலே மேக்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசாடுக்கு 11 ப்ரோ 11 பூஸ்ட் பண்ணி விட்டுருமா, நான் டவுன் ஹால் 7 தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சத்தியமாக அப்படி கிடையாது. டவுன் ஹால் 7 உங்களோட
அவங்களோட லெபார்ட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேப்பபிளோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி விட்றோம். டவுனா லெவனில் உங்களுக்கு இங்கே எல்லா ட்ரூப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் வந்து வச்சுக்க முடியும். அதாவது டவுனா லெவலுக்கான மேக்ஸ் லெவல் அந்த லெவலில் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி விட்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வால் பிரேக்கர் வந்து லெவல் 10 தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த பவர் போர்ஷன் யூஸ் பண்ணனா இது வந்து லெவல் 11 மாறிடும். இதே மாதிரி இருக்கிற எல்லா ட்ரூப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ட்ரூப் மாறும். ப்ரோ அப்போ மேக்ஸ் லெவலில் இருக்க ட்ரூப் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அதே மேக்ஸ் லெவல் தான் இருக்கும், அதுக்கு மேலாம் அப்படிலாம் போகாது. நீங்கள் எல்லா ட்ரூப்ஸும் மேக்ஸ் பண்ணிவிட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் போர்ஷன் வந்து ஒரு வேஸ்ட் போர்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் போர்ஷன் வந்து போயிடலாம். செகண்ட் போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் போர்ஷன். இந்த ரிசோர்ஸ் போர்ஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாமே, அதாவது நான் என்னென்ன ரிசோர்ஸ் சொல்கிறேன்னா உங்களோட மைண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எலிக்சர் கரெக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டார்க் ட்ரில்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன் டே பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடலாம். இது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு லூ இதிலிருந்தே உங்களுக்கு வந்து லூத்ஸ் வந்து கிடைக்கும். இது நீங்கள் மேக்ஸிமம் லெஜண்ட் லீக்ல போனோடனே யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா நீங்க ஆக்டிவ் பிளேயர் இருந்தால் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அப்பப்போ நீங்க போய் கலெக்ட் பண்ணா இல்லை அவங்க பேஸ் ஆச்சு நொறுக்கிட்டு ஃபூராத்தையும் அவங்க வந்து வாரின் போயிடுவான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பயன்படுத்துங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போர்ஷன். இந்த ட்ரைனிங் போர்ஷன் நீங்க யூஸ் பண்ணது மூலமா உங்களோட ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரெயின் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ரூப்ஸ் ட்ரைனிங் டைம் இங்கே இருக்குது 36 minutes ஆகிற பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி தரும். ஸோ நீங்கள் ட்ரைனிங் போர்ஷன் எந்த அளவு ஃபாஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ட்ரைனிங் போர்ஷன் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஸ்பெல் ஃபேக்டரி ஒர்க் 1 hour வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ட்ரைன் பண்ணணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ டைம் எக்ஸாக்ட்லி சொல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 hour இருக்குன்னா அது 10 minutes அந்த அவ்வளோ அந்த அளவு ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக எப்பவுமே ரெகுலராக விளையாடுற பிளேயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நான் லூட் வந்து சேர்த்து ஒரு இது வந்து போடணும் அப்படின்னு நினச்சினால அது வந்து யூஸ் பண்ணி நீங்க ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணிக்கலாம். நாலாவது வந்து பில்டர் போர்ஷன். இந்த பில்டர் போர்ஷன் வந்து என்ன ஆகும், என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பில்டரோட 10 hours ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 1 hourலேயே கம்ப்ளீட் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே நேரத்தில் ஒரு பில்டர் இல்லை கிட்டத்தட்ட 6 பில்டருமே பாருங்க, கிட்டத்தட்ட 6 பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஒர்க்கை 6 பில்டருமே 10 hours இது பண்ணால் 60 மணி நேரம் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒர்க்கை 60 மணி நேரம் சரி 6 மணி நேரம் ஒர்க்ஸ் 60 மணி நேரம் ஒர்க்கை 6 மணி நேரத்துலேயும் முடிச்சிடும். சரி ஓகே, வாய் ரொம்ப குளருது. இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது ஏதாவது பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 17 hours இப்போ நான் அதை பூஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்னா 1 hour இந்த 17 hoursன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 hours அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 hours வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும், 10 hours வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான் இந்த பில்டர் போர்ஷன். ஓகே, அடுத்தபடியான மேஜிக் ஐட்டம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாக் டவர். இப்போ இது யூஸ் பண்ணுறது எதாவது பிரயோஜனம் இல்லை, இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பில்டர் பேஸில் இருக்க நீங்கள் கிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாக் டவரை நீங்கள் இந்த கிளாக் பூஸ்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10 times ஃபாஸ்ட்டாக வந்து பூஸ்ட் ஆகும். இது இப்போதைக்கு எதனா பயனாக பார்த்தீங்கன்னா எந்த பயனும் இல்லை. நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் ஆகும் இந்த பில்டர் பேஸில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த டைமே இல்லை, ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வருது. ஸோ எந்த வித பிரயோஜனமும் இல்லை. மேபி உங்களோட இந்த ஜெம் மைன்ஸ் அதுக்கப்புறம் கலெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பூஸ்ட் ஆகிறதுனால அது சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி தரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதனா பில்டிங்ஸ் போட்டாலும் அது ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி தரும். எல்லாமே உங்களோட பில்டர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும் நீங்கள் கிளாக் டவர் யூஸ் பண்ணுறது மூலமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ போர்ஷன். ஹீரோ போர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமா உங்கள் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 levels வரைக்கும் பூஸ்ட் அப் ஆகும். ஆனால் உங்களோட ஹீரோஸ் நீங்கள் ஆல்ரெடி மேக்ஸ் லெவல் போட்டிருந்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டவுன் ஹால் நம்ம இப்போ இருக்க டவுன் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 15, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 14, எனக்கு தெரிஞ்ச டவுன் ஹால் தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ நான் வந்து டவுன் ஹால் 14 வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமே 80 level கிங் தான் வச்சிருக்க முடியும். ஸோ நீங்கள் 80 level கிங் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹீரோ ஸ்போர்ட் யூஸ் பண்ணாலும் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. டவுன் ஹால் 14 லிமிட் ஹீரோஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் டவுன் ஹால் 15 வந்துட்டனால இப்போ நான் ஹீரோ ஸ்போர்ட் யூஸ் பண்ணால் என்னோட ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிங் வந்து என்னால் 85 வரைக்கும் போட முடியும், குயினை 85, அதுக்கப்புறம் ராயல் சாம்பியன் 35, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவல் போட முடியும். ஆனால் நான் வந்து இன்னும் போடாமல் இருக்க காரணத்தால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ போர்ஷன் யூஸ் பண்ணி என்னோட ஹீரோஸ் வந்து 5 level வரைக்கும் அதிகமாக்க முடியும். 5 level தான் முடியும். இப்போ நீங்கள் டவுன் ஹால் 7 உங்களால் லெவல் 10 கிங் வரைக்கும் தான் உங்களால் வச்சுக்க முடியும். அப்போது வந்து நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களோட கிங் வந்து லெவல் 5 தான் இருப்பார், லெவல் 10 போக முடியாது. ஸோ 5 levels தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஹீரோஸ் மட்டும் இல்லை, ஹீரோஸ் கூட இருக்க உங்களோட பெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். அது எந்த லெவல் பூஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 5 levels தான் பூஸ்ட் ஆகும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போது நீங்கள் டவுன் ஹால் 15 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 level வரைக்கும் போட்டலாம். டவுன் ஹால் 14 வந்து பார்த்தீங்கன்னா 4 pets மட்டும் உங்களால் 10 level வரைக்கும் போட்டு முடியும். ஸோ நீங்கள் ஒரு 2nd level 3rd levelலாம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 7th level 8th level தான் இதுவாகும். நீங்கள் ஹீரோஸ் போர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஹீரோஸ் மட்டும் அல்லாமல் உங்களோட ஹீரோஸ் அதாவது ட்ரூப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் யூஸ் பண்ணுற பெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் அதாவது 5 level வந்து பூஸ்ட் அப் ஆகுன்றத தெரிஞ்சுக்கங்க. சரி ஓகே, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் போர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களோட சூப்பர்
அது என்னது சூப்பர் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி முடியும். எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் ட்ரூப் பூஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 டார்க் எலிக்ஸர் செலவாகுது. இது இல்லாமல் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் போர்ஷனை வச்சு சூப்பர் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிக்க முடியும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணாத ஷவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராகவே யூஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஷவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ஆப்ஸ்டக்கலை நீங்கள் நகர்த்துனீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே அந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல டிசைனர், உங்கள் பேஸ் சுற்றி சூப்பராக டிசைன் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஷவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம். மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் வர ஹாலோவின் டைமில் வர ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராகவே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொன்று மறந்துடாதீங்க, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆப்ஸ்டக்கல்ஸ் தான் உங்களோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்ததுன்னா உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆப்ஸ்டக்கல்ஸ் வராது. ஆப்ஸ்டக்கல்ஸ் வராதனால இப்போ ஒவ்வொரு ஆப்ஸ்டக்கல்ஸ் ரிமூவ் பண்ணா வர ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும். சரி ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட புக் ஆஃப் ஃபைட்டிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் பில்டிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஸ்பெல்ஸ், அதுக்கப்புறம் புக் ஆஃப் ஹீரோஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் எவ்ரி திங். ஒரு 5 புக் வந்து இருக்கு. இந்த 5 புக் வச்சு உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஃபைட்டிங் வச்சு உங்களால் வந்து இன்ஸ்டண்ட்டாக லெபாரேட்டரியில் உங்களோட ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் பில்டிங் வச்சு அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும். நெக்ஸ்ட் புக் ஆஃப் ஸ்பெல்ஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்பெல்ல போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே முடிச்சிக்கலாம். புக் ஆஃப் ஹீரோஸ் வச்சு உங்களோட ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இன்ஸ்டன்ட்டாகவே முடிச்சிக்கலாம். அப்புறம் புக் ஆஃப் எவ்ரி திங் வச்சு நீங்கள் இது 4 உங்களுக்கு என்ன தோணுதோ, அதாவது ஃபைட்டிங், பில்டிங், ஸ்பெல்ஸ், ஹீரோஸ், இந்த 4 ஐட்டம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு பதிலாக இந்த 1 நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு 4 ஒரு நேரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் புக் ஆஃப் எவ்ரி திங் வச்சு ஹீரோஸையும் கம்ப்ளீட் பண்ணலாம், ஸ்பெல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணலாம், ஃபைட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் பக்காவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கும் இங்கே இருக்க கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங், ஹேமர் ஆஃப் பில்டிங், ஹேமர் ஆஃப் ஸ்பெல்ஸ், அப்புறம் ஹேமர் ஆஃப் ஹீரோஸ், இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. நான் இப்போ சொன்னதான் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரியும். இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸுக்கோட காஸ்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புக் ஆஃப் பில்டிங் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்து போடணும்னா நான் வந்து இதுக்கு 2 கோல்டை கொடுத்துட்டு புக் ஆஃப் பில்டிங் வச்சு நான் வந்து இந்த எக்ஸ்போ வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதுவே உங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் ஆஃப் பில்டிங் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் ஆஃப் பில்டிங் மட்டுமே வச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த பணத்தை கொடுக்காம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போட்டலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இந்த ஹேமர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் புக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வந்து புக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து அப்கிரேட் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர்ஸ்க்கு நீங்கள் காசே கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவே நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹேமர்ஸ் ஆர் மோஸ்ட் பவர்ஃபுல் மேஜிக் ஐட்டம் இன் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நான் சொல்லுவேன். ஹேமர்ஸ் எந்த ஹேமர் வச்சிருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதை வச்சு. சரி ஓகே, அடுத்த நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ருயின் ஆஃப் கோல்டு. இந்த ருயின் ஆஃப் கோல்டு வச்சு உங்களோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம் கோல்டு ஸ்டோரேஜை. அதுக்கப்புறம் ருயின் ஆஃப் எலிக்சரை வச்சு உங்களோட எலிக்சர் ஸ்டோரேஜ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ருயின் ஆஃப் டார்க் எலிக்சரை வச்சு உங்களோட டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ருயின் ஆஃப் பில்டர் கோல்டு வச்சு உங்களோட பில்டர் கோல்டு இந்த ஸ்டோரேஜில் உங்களோட பில்டர் ஹவுஸில் இருக்க இந்த கோல்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க ருயின் ஆஃப் எலிக்சர், ருயின் ஆஃப் பில்டர் எலிக்சர்னு இருக்கும். இதை வச்சு உங்களோட பில்டர் பேஸில் இருக்கிறத ஒரே செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி ஃபில் பண்ண சொல்ல ஒன்றுத்த மட்டும் மறக்காதீங்க, உங்களோட ஸ்டோரேஜை வந்து எம்டி ஆகிட்டு இப்போ கோல்டு நீங்கள் ருயின் ஆஃப் கோல்டு யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களோட கோல்டு ஸ்டோரேஜை ஃபுல்லாக எம்டி ஆகி ஜீரோவில் வர வச்சுட்டு நீங்கள் வந்து ருயின் ஆஃப் கோல்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு 50 வச்சு நீங்கள் மறுபடியும் ருயின் ஆஃப் கோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் 50 லட்சம் லாஸ் தான். உங்கள் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆனாலும் நீங்கள் தான் 50 ஆல்ரெடி வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ண சொல்ல ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வால்ட்ரிங்கை வச்சு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் வந்து போட முடியும். ஒரே ஒரு வால்ட்ரிங்கை வச்சு ஒரு வால் போட முடியும் அப்புறம் அப்படின்லாம் இல்லை. ஒரு வால்ட்ரிங்கோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs. ஸோ இப்போ எக்ஸாக்டாக இப்போ என்னோட வால் இந்த வாலை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண எனக்கு 70 lakhs கிட்டத்தட்ட தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு 7 வால்ரிங் கிட்டத்தட்ட தேவைப்படும். ஓகேங்களா, இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்ரிங்கோட விலை வந்து 10 lakhsன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து 7 இருந்தால் நெக்ஸ்ட் லெவல் வந்து போட முடியும். அதாவது நம்ம இப்போ இருக்கிற லெவல் வந்து லெவல் 14 லெவல் 15 வந்து போட முடியும். இப்போ லெவல் 15 லெவல் 16 வைக்கிறா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 8 வால்ரிங் கிட்டத்தட்ட தேவைப்படும். சரி ஓகே, இந்த மேஜிக் ஐட்டம்லாம் எப்படி ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஐட்டம்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பில்டர் கீழேருந்தே வாங்கிக்கலாம். இவர் ஜெம் கொடுக்கறது மூலமா தருவார். இந்த ஜெம்மை நீங்கள் காசுலாம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும். ஸோ கஷ்டம் தான். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மெடல்ஸ் மூலமாகவும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம கிளான் கேபிட்டலில் இருக்க ரைட் மெடல்ஸ் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம மந்த்லி நமக்கு ஒரு 1200-1500 வரும். இது மூலமாக உங்களுக்கால இந்த மேஜிக் ஐட்டம்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக். கிளான் வார் இல்லை கிளான் வார் லீக் நமக்கு
மந்த்லி ஒன்ஸ் வந்து வரும். அது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக் மெடல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த கிளான் வார் லீக் மெடல்ஸை வச்சே நீங்கள் மேஜிக் ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே ஹேமர்ஸாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த கிளான் வார் லீக் மெடல்ஸ் வச்சு இப்போ வந்து இன்னும் 158 இருக்குது. நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஹேமர் ஆஃப் பில்டிங் வந்தோடனே டப்புன்னு நான் வாங்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்து இன்ஸ்டன்ட்டாகவே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் நீங்கள் அவ்வளோவா இதில் பார்த்துருக்க முடியாது. புக்ஸை நீங்கள் மெயினாக வந்து பார்க்குறது உங்கள் கோல்டு பாஸ் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மேலே கோல்டு பாஸ் வாங்கினா உங்களுக்கு நிறைய புக்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி அதெல்லாம் வாங்க மாட்டோம் எதுக்கு வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஹீரோஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஒவ்வொரு மந்த்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புக் ஆஃப் ஹீரோஸ் இருக்குன்னு மறந்துடாதீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் போகிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு டவுன் ஹால் 13 வரைக்கும். ஏன்னா ஹீரோஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்து ஸோ ஹீரோஸ் ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு நான் ஹேமர் ஆஃப் ஹீரோஸ் தான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வாங்கி வாங்கி ஹீரோஸ் அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற டைம் எல்லாம் பார்த்தா ஒரு பில்டிங் அப்கிரேட் பண்ணுறது கிட்டத்தட்ட 20 நாள் கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேமர் ஆஃப் பில்டிங்கே வாங்கி ஒரு பில்டிங்கை போட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஹேமர் ஆஃப் பில்டிங் தான் இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வந்து தந்திருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேஜிக் ஐட்டம்ஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஷ் லைக் வார் டைம் கிளாஷ் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். டாடா. பை ஃப்ரெண்ட்ஸ்.